ஹாய் ஹலோ காய்ஸ், திஸ் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவிட் வேக்சின் போட்டீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் அல்லது இசேவையத்தில் உங்களுக்கான ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் ஒரு 10 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ்க்குள்ள எடுத்து கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா நேரத்திலையும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கையில் வச்சிருப்பீங்களான்னு தெரியாது. ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிரச்சனை என்னோட சப்ஸ்கிரைப் யாருமே ஃபேஸ் பண்ணிருக்கலான்ற காரணம் தான் காய்ஸ் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இதை தேவைப்படலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வீடியோவில் ரொம்ப நேரம் மக்க போடுறதுல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், வாங்க வேக்சின் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கேஸ். நான் என்னோட மொபைலில் இருக்க கூகுள் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு வெப்சைட்டை டைப் பண்ணும். ஸோ அந்த வெப்சைட்டை நான் கீழே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். டைப்பிங்கில் வரும், அதை பார்த்து நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணிக்கிறீங்க கேஸ். www.covin.govin அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதை போட்டு சர்ச் பண்ணி அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை டச் பண்ணி டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே வந்துடலாம். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கோவின் அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கு, நீங்கள் அதை தொட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ ஓகே, அந்த கோவின்றதை டச் பண்ணிக்கலாம். ஸோ அதை டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா வேக்சின் டுடே அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை பேர் கோவிட் வேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்றத உடனே அப்டேட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் கோவிட் வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் மூணு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிளினிக்கில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுமோ அந்த கிளினிக்கில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைமிங் பண்ணாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத தான். கீழே பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் யுவர் வேக்சின் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கோவின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்க தெரியும் நினைக்கிறேன், டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் கேஸ். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் கேஜ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் சைன் இன் யுவர் வேக்சின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்சின் போடுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் தான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓகே கேஸ், நீங்கள் மாற்றி வேறு நம்பர் என்ட்ரு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஓடிபி வராது, நீங்கள் வேக்சினுக்கான சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது. ஸோ மறக்காமல் நீங்கள் வேக்சின் போடல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. நான் வந்து எனக்கு வேக்சின் போகிறப்ப எந்த நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அதே நம்பர் தான் கைஸ் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதே நம்பர் போட்டு என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கெட் ஓடிபியை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கான ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நம்பர் எடுத்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ எனக்கான ஓடிபி நம்பர் வந்துச்சு. ஸோ நான் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல எனக்கு வந்து ஓடிபி எடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வெரிஃபைட் ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வேக்சின் போகிறப்ப கொடுத்த நம்பர் கரெக்டுனா அந்த நம்பரில் ரெஜிஸ்டரான வேக்சின் போட்டவங்களோட டீட்டெயில்ஸ் வருங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணுற நம்பரை என்ட்ரு பண்ணனால என்னோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு டைம் உங்களோட நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடாங்க. ஸோ லோட் ஆனப்பனா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டிச்சு, நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், எனக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டச் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜில் என்னோட கோவிட் வேக்சினுக்கான சர்டிஃபிகேட்டை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோவிட் வேக்சினுக்கான சர்டிஃபிகேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த டேஸில் ஃபஸ்ட் வேக்சின் போட்டிருக்கேன், நான் எந்த டேஸில் செகண்ட் வேக்சின் போட்டிருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் யாருக்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அந்த அனதூர் ஆப் மூலமாகவோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காக தேவைப்படும் நினச்சிங்கன்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நான் உங்களால் தடா, பாய் பாய்.